இயற்கையில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அதிசயங்களோடு தான் பெண்கள் மட்டுமே இருந்து ஆண்கள் இல்லாமல் இனப்பெருக்கம் செய்கிறது, அதாவது பாலியல் தொடர்பே இல்லாமல் இனப்பெருக்கம் செய்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ஏஃபிட்னு ஒரு சின்ன பூச்சி இருக்குது, அது கூட ஸ்டிக் இன்செக்ட், லீஃப் இன்செக்ட், இப்படிப்பட்ட பூச்சிகள்லாம் வந்து அதை தானே குளோன் பண்ணி இனப்பெருக்கம் செய்து கொள்ளுது. அது சின்ன பூச்சிகள், பெரிய விலங்குகள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுதா என்பது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தோனேஷியா தீவு கூட்டங்களை சார்ந்த ஒரு தீவு தான் வந்து கொமாடோ அப்படின்னு ஒரு தீவு. இந்த கொமாடோ தீவுலையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள கொஞ்சம் தீவுகள்லையும் ஒரு ராட்சச வகை உடும்பு இருக்குது. இதை வந்து கொமாடோ டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் மாதம் 2005 லண்டன் ஜூவில் இருந்த ஒரு கொமாடோ டிராகன் கொஞ்சம் முட்டைகளை இட்டுச்சு. இந்த முட்டைகள் 7 கழித்து பொறிச்சு 4 குட்டி கொமாடோ டிராகன் வந்துச்சு. கேட்குறதுக்கு ஒரு அதிசயமான விஷயம் மாதிரி இல்லாமல் இருந்தாலும் இந்த கொமாடோ டிராகன் வந்து 2 மாட்டு எந்த ஆண் கூடையும் தொடர்பு வச்சதே கிடையாது. முதல்ல என்ன நினச்சாங்கன்னா முந்தையே ஏதாவது ஆண் கூட தொடர்பு வச்சதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், அதை வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சாங்க. மரபியல் அதாவது ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமாக தான் தெரிய வந்துச்சு இதில் இந்த எல்லா குட்டிகளும் அதுக்கு தாயோட க்ளோன் அப்படின்ட்டு, எல்லாமே வந்து அந்த தாயே உற்பத்தி செய்தது எந்த ஆணுமே இல்லாமல் அப்படின்னு. உலகத்துக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த கொமாடோ டிராகன் வந்து சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆசியாவிலிருந்து அந்த தீவுகளுக்கு சென்ற சின்ன சின்ன உடும்புகள் தான். இப்படிப்பட்ட தீவுகளுக்கு ஒன்றிலே நீந்தி போயிருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது மரக்கட்டை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் வந்து மிதந்து மெதுவாக அங்கே போயிருக்கலாம். எப்படி முதல்ல போச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பெண் மட்டுமே இருந்து இனப்பெருக்கம் செய்தால் இந்த மாதிரி தீவில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரே ஒரு பெண் மட்டும் போனால் போதும் அந்த பெண் வந்து நிறைய முட்டைகள் இட்டு அந்த முட்டைகள் எல்லாத்தையும் ஆண் நாட்டு பொறிச்சிடும், அந்த ஆண் கூட இனப்பெருக்கம் செய்து ஒரு தீவு ஃபுல்லுமே வந்து அதுக்கு பாப்புலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொமாடோ டிராகன்ஸ் இந்த மாதிரி குளோனிங் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஆண் குட்டிகளை மட்டும்தான் இடும். ரெப்டைல்ஸ் அதாவது ஊர்வனைகளில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு முதலைகள், ஆமைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு குழந்தைகள் வந்து ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கணுமா என்பதை வந்து அது அடகாக்கும் போது என்ன டெம்பரேச்சரில் அது அடகாக்குதோ அதை பொறுத்து இருக்குது. ரொம்ப சூடான என்விரான்மெண்டில் அடகாட்டுச்சுன்னா எல்லாமே வந்து ஆணாக பிறக்கும், ரொம்ப குளிரான என்விரான்மெண்டில் அடகாட்டுச்சுன்னா எல்லாமே பெண்ணாக பிறக்கும். முட்டை போடும்போது அந்த முட்டை போடும்போது அதுக்குள்ளால் அது ஆணா பெண்ணா என்பது இன்னும் நிர்ணயப்படுத்தலை. அது என்ன டெம்பரேச்சரில் அடகாகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அது ஆணா அது ஆணா பெண்ணா என்பது நிர்ணயமாகுது. ஆனால் கொமாடோ டிராகனில் அப்படி இல்லை. கொமாடோ டிராகனில் வந்து முட்டை போடும்போதே உள்ளால் அது ஆணா பெண்ணா என்பது நிர்ணயமானது. கொமாடோ டிராகனில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு WZ அப்படின்னு 2 குரோமோசோம் இருக்குது, ஆண்களுக்கு ZZ அப்படின்னு 2 குரோமோசோம் இருக்குது. இந்த மாதிரி பெண் அதுவே இனப்பெருக்கு செய்யக்கூடிய டைமில் அந்த பெண்ணோட குரோமோசோமை வந்து அப்படியே வந்து அது வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ W வந்து இன்னொரு W கிரியேட் பண்ணும், இசட் வந்து இன்னொரு இசட்டை கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ WWZZ அப்படின்னுட்டு 2 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஆனால் கொமாடோ டிராகனில் WW அப்படின்னு ஒன்று சாத்தியம் இல்லை, அதான் இசட் மட்டும் இருக்குது. ஸோ இசட் வந்து மேல். ஸோ எப்போவுமே ஆண் மட்டும்தான் பிறக்கும், பெண் பிறக்காது. இந்த தீவுகளுக்கு போன புதுசில் ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தாலே போதும், பெண்ணை வச்சுக்கிட்டு நிறைய ஆண்களை வந்து அது உருவாக்கிக்கலாம். அந்த ஆண்களை வச்சு அந்த மொத்த தீவு ஃபுல்லுமே வந்து ஒரு புது ஜனத்தொகையை வந்து உருவாக்கிக்கலாம். இப்படி ஒரு அட்வான்டேஜ் இந்த பெண் மட்டும் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால. இதே மாதிரி தான் வந்து இந்த ஜூவில் வந்து அதுக்கு ஆண் இல்லை, பெண் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் வந்து அதுவே அதுக்கு ஆணை வந்து உருவாக்கிக்கிட்டது. கொமாடோ டிராகன் இந்த மாதிரி செக்ஸ் இல்லாமல் பாலியல் தொடர்பு இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் பண்ணதை தொடர்ந்து நிறைய ரெப்டைல்ஸில் இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம். 2012 காப்பர் ஹெட் மற்றும் காட்டன் மவுத் இப்படி உள்ள 2 பாம்புகள் வந்து இந்த மாதிரி பாலியல் தொடர்பு இல்லாமல் தானே குளோன் பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதை வந்து பார்த்துருக்கோம். இந்த பாம்புகள் வந்து காட்டில் வேறு ஆண்கள் இருக்கும் போது கூட அதுவே அதை குளோன் பண்ணி புது தலைமுறை வந்து உருவாக்கிக்குது. நம்ம பார்த்ததில் எல்லாமே வழக்கமாக இருக்கக்கூடிய பெண் பாம்புகளை விட இது வந்து கொஞ்சம் சின்ன பாம்புகளாக இருக்குது. ஆண்கள் எல்லாமே வந்து இந்த பெரிய பாம்புகளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி போனதுனால இந்த சின்ன பாம்புகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்காத உடனே இந்த சின்ன பாம்புகள் அதுவே அதை குளோன் பண்ணி வச்சுக்கிறது. எப்போவாவது ஃப்யூச்சரில் என்றைக்காவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. கொமாடோ டிராகனையும் பார்த்தீங்கன்னா 3/2 கொமாடோ டிராகன் வந்து ஆண் தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தா காட்டுக்குள்ளால் ஆண்கள் இருக்கும் போதே பெரும்பான்மையான கொமாடோ டிராகன் வந்து தானே குளோன் பண்ணி தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இதையும் தாண்டி சில பள்ளிகள் வந்து வேற வகையிலையும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. எடுத்துக்காட்டுக்கு வந்து விப்டைல் லிசர்ட் அப்படின்னு ஒரு வகை பள்ளி. இந்த வகை பள்ளி எல்லாமே பெண் தான், ஆணே இதுவரையும் பார்த்ததே கிடையாது, எல்லாமே அதை அப்படியே குளோன் பண்ணிக்கும். வறண்ட பாலைவனங்களில் தான் இந்த வகை பள்ளிகள் இருக்குது. பாலியல் தொடர்பு வச்சு ரீப்ரொடக்ஷன் பண்ணால் புது புது பரிணாம மாற்றங்கள் வந்து கொஞ்சம் வேகமாகவே நடக்கும். இந்த பரிணாம மாற்றங்கள் நமக்கு வேண்டாம்,
ஏற்கனவே நம்ம வந்து பாலைவனத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு உள்ள வின்னிங் டிசைன், அதாவது வெற்றி கிரகமான உடலமைப்பு இருக்குது நம்மகிட்ட. இது இதில் நம்ம மாற்றங்கள் செய்தால் ஒருவேளை வந்து பாலைவனத்தில் வாழ முடியாமல் போயிடலாம். இதற்காக இந்த பள்ளிகள்லாம் வந்து பாலியல் தொடர்பே இல்லாமல் அதுவே அதை குளோன் பண்ணி பெண்களை மட்டுமே உருவாக்கிக்கிட்டே வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஃபிஜி அப்படின்னு ஒரு தீவு இருக்குது பசிபிக் கடலில், இண்டோ பசிபிக் கெக்கோ அப்படின்னு ஒரு வகை பள்ளி இருக்குது. இந்த பள்ளியும் வந்து அதுவே அதை குளோன் பண்ணி பெண்களை மட்டுமே உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஆண்களே கிடையாது. ஆனால் இப்படி ஆண்களே இல்லாமல் அதுவே அதை குளோன் பண்ணிக்கிறதுனால ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஏதாவது திடீர்ந்தால ஒரு கொடூரமான நோய் வந்துச்சுன்னா எல்லா பள்ளிகளையும் ஈஸியாக தாக்கிரும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லா பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி குளோன் பண்ணி அதுவே அதை இனப்பெருக்கம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியா கிடையாது. கொமோடோ ட்ராகன், காப்பர் ஹெட், காட்டன் மவுத் இந்த மாதிரிப்பட்ட விலங்குகள் எல்லாமே வந்து இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறது. குளோன் பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், குளோன் பண்ணாமல் பாலியல் தொடர்பு ரீப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா பாலியல் தொடர்பு வச்சு ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். இதான் வந்து பெண்களை மட்டுமே உருவாக்கியிருக்கிறத விடையும் ஒரு நல்ல ஆப்ஷன். மனிதர்கள் இன்னைக்கு எலிகளில் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் யூஸ் பண்ணி ஆண்களே இல்லாமல் பெண்களை மட்டும் வச்சு இனப்பெருக்கம் செய்கிறது எப்படி அப்படின்னுட்டு உருவாக்கியிருக்காங்க. இப்படி பல வகை பூச்சிகள், பல வகை ரெப்டைல்ஸ், இது எல்லாமே வந்து ஆண்கள் இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இது ஒரு அதிசயம்தான். இன்னும் வேற என்னெல்லாம் விலங்குகள் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னுட்டு நமக்கு இன்னும் தெரியாது. இப்போ தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டுபிடிப்பு தான்.